நமஸ்காரம். இப்போ நம்ம ராமாயணம் பார்த்துட்டுருக்கோம். இப்போ ராமாயணத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ராம தியானமும் தேவகானமும். இது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ தான் நம்ம ராமாயணத்தோட துவக்க காலத்தில் வந்திருக்கோம். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வால்மீகி ராமாயணம். ராமாயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வெர்ஷனுக்கு மேலே எழுதியிருக்காங்க. அது ஃபேமஸாக ஒரு 3-4 தான் நமக்கு நல்லபடியாக தெரியுது. இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசிதாசர் ராமாயணம் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்குறோம். ஆனால் பல மொழிகளில், பல நாடுகள்லையும் இப்போ வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் உலகம் முழுக்க பல மொழிகளில், என் உருதுல கூட ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு. அது வந்து மாப்பிள்ளார் ராமாயணம்னு சொல்லிட்டு கேரள பகுதியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமாக வந்து ராமாயணம் எழுதப்பட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. இஸ்லாமியர்களாக கூட சில பேர் ராமாயணம் படித்ததாக சரித்திரங்கள் உண்டு, இப்பயும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நடக்கிற இந்த ராமாயணத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, வால்மீகி மகரிஷி வந்து அவர் ஒரு குடிசையில் அவருடைய குடில் ஆசிரமத்தில் இருக்கார். இருக்கும்போது நாரத மாமுனிவர் ஒரு நாளைக்கு வரார். நாரத மாமுனிவர் அவர் ஆசிரமத்துக்கு வரும்போது வால்மீகி வந்து அவர்கிட்ட கேட்குறார், இந்த உலகத்திலே மிகவும் வந்து வீரமான புகழ்பெற்ற ஆண் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ ஏன் இந்த மாதிரி கேட்குறார் நாரதர் ஒரு நிமிஷம் மனசில் ஞான திருஷ்டியில் பார்க்குறார். அது இறைவனுடைய திருவிளையாடல்கள் அவருக்கு புரியுது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலேயே மிகவும் வீரமான அழகுள்ள பிரசித்தி பெற்ற ஒருவர் வந்து ஸ்ரீராமன், தசரத மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய கதை முழுக்க சுருக்கமாக சொல்கிறார். இந்த ராமருடைய கதை முழுக்க வந்து அவர் கேட்ட உடனே வால்மீகிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பரவசம் வருது, பெரிய சந்தோஷம் வருது. வால்மீகி மகரிஷி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நல்ல வந்து நல்ல ஞானமுள்ளவர் அதே மாதிரி பல விதமாக வந்து சிறப்பாக ஒரு எழுத்தாற்றலும் உண்டு அவருக்கு. அப்போ இந்த கதையை கேட்டது கதைனா இப்படியாக நடந்தது, இது கதையாக சொல்லப்பட்டாலும் கூட இப்போ இந்த இடத்துல நடந்ததை அடுத்தவங்களுக்கு கதையாக கொண்டு போகிறோமோ. நாரத மகாமுனிவர் வந்து அந்த கதையை கொண்டு வந்திருக்கார். நாரதனும் பார்த்திங்கன்னா மகாஞானி, சாதாரண மனிதன் கிடையாது, அனைத்தும் கற்று உணர்ந்தவர். நம்ம இந்த தர்மமே பார்த்திங்கன்னா 40,000-50,000 வருஷங்களுக்கு முன்னே ஆரம்பிச்சாச்சு. இப்போ ராமாயணமே பார்த்திங்கன்னா, ராமாயணம் ஆரம்பித்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 10,000 வருஷங்களுக்கு முன்னே ராமாயணம் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ 10,000 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்தியா மிகவும் சிறப்பான நாடு. 10,000 வருஷத்துக்கு முன்னே மிக சிறப்பான நாடாக இருந்திருக்கு, மிகச்சிறந்த நாகரிகம் உள்ள நாடாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாலேயே வந்து மனிதர்கள்லாம் இங்கே அவ்வளோ சிறப்பாக வந்து மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், அதே மாதிரி அயோத்தியா அப்படின்னு சொல்லப்படுகிற தசரத மகா சக்கரவர்த்தி ஆட்சி பண்ண வந்து இடம். அந்த அயோத்தியா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராலும் வெல்ல முடியாத. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான், அயோத்தியில் ராமர் கோயில், பாலராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. பாலராமருக்கு அப்புறம் இன்னும் அடுத்து வாலிபராமர், சண்டமார்த்தம் ராமர் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இந்தியா முழுக்க பல இடங்களில் கட்டுறதுக்கு எல்லாருமே ராமத்தில் பக்தர்கள் ஆசையாக இருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு கோயில்கள் வரும். ஏன்னா 100 கோடிக்கு மேலே இந்துக்கள் வாழும் மிகப்பெரிய நாடு இது. சனாதன தர்மத்தை பின்பற்றும் நாடு இந்திய பூமி, பாரத தேசம். இந்த பாரத பூமியோட அழகு என்னென்னா, இந்துக்கள் வந்து மிகவும் அமைதியானவர்கள், மிகவும் அன்பானவர்கள். அதாவது மத சார்பற்று வாழ்க்கை வாழறவங்க இந்துக்கள் தான். இந்துக்கள் கிட்ட தான் மத அமைதி, மன அமைதி, அமைதி மார்க்கம், அமைதி வழி, அன்பு வழி, அற வழியெலாம் கற்றுக்கணும்னா இந்து தர்மத்திலாம் கற்றுக்கணும். அதனால தான் இந்து தர்மத்தில் பின்பற்றுபவர்கள் தானாக வந்து சேர்கிறார்கள். உலகம் முழுக்க வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் இந்து மதத்தில் தானாக இணைஞ்சிக்கிறாங்க. யாரும் அவங்கள போய் எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. அவங்க படித்து பார்க்குறாங்க, நம்மளுடைய புராணங்களை எடுத்து படித்து பார்க்குறாங்க, இந்து மத நூல்களை எடுத்து பார்க்குறாங்க, சித்தர்கள் சொன்னதை எடுத்து படித்து பார்க்குறாங்க, ஆழ்வார்கள் சொன்னது, நாயம்மார்கள் சொன்னது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சொன்னது ஒரு பெரிய மகா கடல், இந்து மகா சமுத்திரம். இந்த அந்த இந்து மகா சமுத்திரத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது அவர்களாக ஞானத்தின் உச்சிக்கு சென்று இந்த இந்து தர்மத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்பேற்பட்ட விதத்தில் இப்போ 100 கோடி பேருக்கு மேல் மனிதர்கள் வந்து உலகத்தில் எந்த மதமும் சாராமல் இருக்கிறாங்க. அந்த மதம் எதுவும் சாராமல் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவைப்படுது. அந்த வழிகாட்டுதல் ஒரு பெரிய கோடிக்கணக்கான பொக்கிஷங்கள் கொட்டி வைத்த இந்து சனாதன தர்மத்தில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே
அது வந்து எப்படி வந்து ஒரு காந்தத்தில் ஈர்க்கப்பட்ட இரும்பு துகள் தானாக போய் ஒட்டி கொள்ளுமோ அந்த மாதிரி இந்து மகா சமுத்திரமனம் காந்தத்தால் ஈர்க்கப்பட்ட துகளாக அந்த மாதிரி நமது மதத்தில் வந்து இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த தர்மத்தை அப்படி படித்து பார்த்து மெச்சுறாங்க. ஏன்னா நம்ம இந்து தர்மத்தில் தான் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க அப்படி நடக்கிறோம். பெண்களை பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கிற ஒரு மதம். ஏன்னா ஒரு பெண்ணானோ தாயாகி ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறார். கடவுளை மனிதர்களை படைக்கும் கடவுளை நாம் பார்த்ததில்லை, ஆனால் குழந்தையை படைக்கும் ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அதனால் பெண் கடவுளுக்கு சமமானவள் என்ற மிக உயர்ந்த பகுத்தறிவு நம்ம இந்து மதம் தான் சொல்கிறோம். சில மதம்லாம் நாங்கள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்செல்லாம் கும்பிட மாட்டோம், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே கும்பிடணும், பெண்களை கடவுளாக தான் கும்பிடணும். அவங்கள வந்து நம்ம பல லெவலில் வந்து மதித்து கொண்டு வரோம். அம்மா அப்படிங்கிறோம், பாட்டிங்கிறோம், அதே மாதிரி அக்கா தங்கை சித்தி அத்தை, எவ்வளோ உறவு முறைகள், அழகான உறவு முறைகள், அப்பேற்பட்ட அழகான உறவு முறைகளை கொடுத்து பெண்களை பூ போல புஷ்பம் போல பாதுகாப்பது சனாதன தர்மம் மட்டுமே. இதை புரியாத சில அறிவில்லாதவர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள் சனாத தர்மத்தை திட்டுகிறார்கள். அவர்கள் அறிவும் பகுத்தறிவும் பெற்றுவிட்டால் சனாத தர்மத்தை திட்டமாட்டார்கள். அதனால் பகுத்தறிவு இல்லாதவர்களே, அறிவு இல்லாதவர்களே, நீங்கள் பகுத்தறிவும் அறிவையும் வளர்த்து கொள்ளுங்கள். பகுத்தறிவில் உள்ள எல்லா மனிதர்களும் இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை மிக சிறப்பாக ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் பகுத்தறிவுடன் செயல்படுகிற மிக உயர்ந்த மதம், மிக சிறந்த மதம், உலகத்திலே பெஸ்டஸ்ட் ரிலிஜன் அப்படின்னா இந்து மதம்தான். அப்படி ஒரு மதமாக அது வந்து நமக்கு எல்லாருக்குமே நன்மை செஞ்சுட்டுருக்கு, அத்தனையும் அன்புடன் செய்கிறது, தர்மத்தை தழைக்க வைக்கிறது, தர்மத்தின் வழி செயல்படுகிறது. இப்பயே நம்மளுடைய மாண்புமிகு மோடி முதல்வர் பிரதம மந்திரி ஆட்சி செய்கிறார். ஏன் அவர் ஆட்சி நம்ம ஆதரவு பண்ணுவோம்? அவர் தர்மத்தின் வழி செய்கிறார், நேர்மையின் வழி செல்கிறார், லஞ்சமில்லாத ஆட்சி செய்கிறார், ஊழல் இல்லாத ஆட்சி பண்ண விரும்புகிறார். அவர் அவ்வளோ சுத்தமாக இருக்கார், ஒரு சன்னியாசி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே நாடு முழுக்க நடக்கும் தவறுகளை அவர் சுட்டி காட்ட முயல்கிறார், தவறுகளை விளக்க முயல்கிறார். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். சில பேர் காலங்காலமாக இந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சிண்டு கூட்டம் கூட்டமாக வாரிசுகளாக மன்னர் போல கைப்பற்றிக்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய், லட்ச கோடி, பல லட்சம் கோடி ரூபாய்களை கொள்ளையடிப்பவர்களை நம்மளுடைய மத்திய அரசின் மிக சிறந்த கட்டுப்பாட்டு துறைகளை கொண்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். அவர் வந்து கடவுள் சமமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து தர்மத்தை, இந்து சனாதன தர்மத்தை கடைபிடிப்பு எல்லாருமே மிக சிறந்த வழியில் செல்வார்கள் அப்படிங்கிறதுக்கு மாண்புமிகு மகாத்மா மோடி அவர்கள் சாட்சியாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பாரத பூமியில் பெருமைகளை சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு பெருமையும் சொல்ல மகாகவி பாரதியார் பாடல்கள் மிக பிரசித்தி பெற்றார். இப்படியாக இந்த மாதிரி பல பேர் தோன்றி அவரே வந்து ராமாயணத்தை பற்றி பேசியிருக்கார். ஸோ அந்த வால்மீகி ராமாயணம் தான் இப்போ வரும். இந்த வால்மீகி அதே மாதிரி இந்த ராமர் கதையை கேட்டவுடனே மனம் முழுக்க சந்தோஷத்தில் அப்படியே போய் திளைச்சி நிற்கிறார், அப்படியே ஆழ்ந்து போய் நிற்கிறார். அப்படி வந்து ஆச்சரியமாக வந்து அது மனசில் அப்படியே ஓடிண்டே இருக்கு. அப்புறம் நதியில் போய் குளிச்சுட்டு வர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடன் வந்து ஒரு அம்பு விட்டு ஒரு பறவை அடிக்கிறான். அது என்னென்னா ஒரு இரண்டு கிளிகள், அழகான கிளிகள் வந்து மரத்தில் ஒரு காதல் ஜோடி கிளைகள் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறது. இவன் அடித்த அம்பானது ஒரு ஆண் கிளியை கொன்று விட்டு அவருக்கு மகா கோபம் வருது. கோபம் வந்து அவனை சாவான், அடே பாபி சண்டாளா, இந்த மாதிரி ஒரு பறவையை கொன்று விட்டாயே, இந்த பறவையை கொண்டு நீ இந்த மாதிரி இன்னொரு பறவையை தவிர்க்க விட்டது போல் நீ இருக்க இடம் இல்லாமல் எல்லா இடத்தையும் அலைந்து திரிவாயாக அப்படின்னு சொல்லி அப்படியே எதுகை மோனையோட ஒரு கவிதை மாதிரி வந்துடுது. இவருக்கு வந்து சாபம் கொடுத்தோன்னு ஒரு நிமிஷம் மனசு வருத்தப்படுது. ஐயோ எதுக்கு அவனுக்கு சாபம் கொடுத்தோம்? நம்ம வந்து நம்மளுடைய எப்பயுமே நல்ல மனிதர்கள் கோபப்பட மாட்டாங்க, திட்டமாட்டாங்க, திட்டினாலும் சாபமாக மாறிவிடும். ஸோ அந்த திட்டு தான் சாபம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒருத்தன் ஏதாவது லஞ்சம் பண்ணுற அதிகாரி, ஊழல் பண்ணுற அதிகாரி, அவர் தான் பணத்தை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. சில சினிமாவில் இருக்க மாதிரி மண்ணை வாரி தூக்குவாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவார், வலித்து விடும். அதனால் அரசு அதிகாரிகளே லஞ்சம் வாங்காதீர்கள், சிறிதும் லஞ்சம் வாங்காது. இந்த மாபெரும் உண்மையை சனாதன தர்மம் தான் சொல்கிறது. அதனால தான் லஞ்சம் செய்வது, ஊழல் செய்வது சனாதன தர்மத்தை எதிர்க்கிறார்கள். அதனால் அந்த தர்மத்தை நாம் நிலைநாட்டும். தர்மம் எங்கு உள்ளதோ நாமும் அங்கே இருப்போம். நாம் தர்மத்தை காப்பாற்றும், தர்மம் நம்மை காப்பாற்றும். தர்மோ தர்ம ரட்சதிராக அப்படின்னு நாம் தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும். அந்த தர்மத்தின் வழி தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ராமர் காலத்திலும் தர்மத்தின் வழி சென்றோம், கிருஷ்ணர் காலத்திலும் தர்மத்தின் வழி சென்றோம்,
இப்பொழுதும் தர்மத்தின் மகிழ்ச்சி என்று கொள்கிறோம். மத சார்பற்ற மிக உயர்ந்த தலைவர் மாண்புமிகு மகாத்மா மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஜாதிவர் இல்லாத மிக உயர்ந்த தலைவர் மாண்புமிகு மகாத்மா மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய ஆட்சியோடைய எதிரொலியானது 1000 காலம் வருடங்களுக்கு எதிரொலி கட்டம். எப்படி ராம காதை நிலைத்திருக்கிறதோ மோடியின் பெருமை 1000 கணக்கான வருடங்கள் நிலைத்திருக்கட்டும் என்று புகழ்பாடி. ஏன்னா நான் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு இல்லாதவன். ஏன் மோடியை புகழ்கிறேன் என்றால் அவர் தர்மத்தின் வழி செல்கிறார், நியாயத்தின் வழி செல்கிறார். அதனால் அவர் நம்ம புகழ்ந்து சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ராமர் பார்த்தீங்கன்னா ராமருடைய கதையை கேட்டவுடனே சாபம் கூட ஒரு இனிய கானமாக வந்து விட்டது. இதை பார்த்ததும் அந்த பாடி பாடி அவரே ஆச்சரியப்படுறார். இந்த சாபத்தை கொடுத்து அப்படியே மனசில் ரீங்காரம் படுது, என்ன இது கவிதை மாதிரி விழுந்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதே யோசிச்சுட்டு இருக்கார். தவம் பண்ணுறார். தவம் வரும்போது நான்முக கடவுள் பிரம்மம் பிரம்மன் வரார். பிரம்மன் வந்து எல்லா படைப்புக்கும் ஆதாரமானவர், உலகத்தை சிருஷ்டித்தவர், சிருஷ்டித்த கர்த்தா. சிருஷ்டிகர்த்தா வந்து அப்போ வந்து அவர் வேண்டி நான்முக கடவுளே எனக்கு இந்த மாதிரி வந்து நான் இன்னைக்கு ராமர் கதையை கேட்டேன், நாரத மகாமுனிவர் சொன்னோன்னு கேட்டவுடனே அதை வச்சுட்டு நான் வந்து ஒரு வேடனை பார்த்து சாபம் கொடுத்தேன், அது மனசு வருத்தப்படுறேன். இருந்தாலும் சாபமும் கவிதையாக வெளிவந்து விழுகிறது, இது ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு அப்படியே பிரம்மன் வந்து எப்பயுமே தாமரையில் வீற்று இருப்பார். தாமரையில் வீற்று இருக்கும் பிரம்மனுடைய முகமானது தமிழ்நாட்டில் மலர்ந்த தாமரை போல மிக ஜொலிப்புடன் திகழ்கிறது. அப்படியே அந்த தாமரை அழகான முகத்தை கொண்டு அவர் பேசுகிறார். அப்போ தான் சொல்கிறார் வால்மீகி அவர்களே, ராமன் வந்து தாமரைக்கு ஒப்பானவன். எப்படி சூரியன் வெப்பத்தால் தாமரை மலர்கிறதோ அதுபோல இந்த பூமியில் ராமன் அவதரித்தார். அவர் கடவுளின் அவதாரம். அவரை பேரை சொன்னாலே சாதாரண கதைகள் கூட கவிதைகள் ஆகிவிடும், பேச்சுகள் கூட சுவாரஸ்யமான இனிய கானமாகிவிடும். இப்பொழுது நீங்கள் எதை சொன்னாலும் தேவகானமாக வெளிவரும் பாருங்கள். ராமர் கதையை நீங்கள் சொல்லுங்கள், அது தேவகானமாக வெளிவரும். அதனால தான் ராமர் தியானமே தேவகானத்தை கொடுக்கும். ராமர் தியானம் இனிய கானத்தை கொடுக்கும். ராமர் தியானம் இனிய மனத்தை கொடுக்கும். ராமராமா என்ற நாமம் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஸ்ரீராம ஜெயம் ராமராமா அப்படின்னு சொல்கிறது, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா அப்படின்னு சொல்கிறது, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இது போன்ற ஜபங்கள் செஞ்சாலே போதும். நீங்கள் எவ்வளோ கோடி முறை ஜபம் செய்தாலும் அவ்வளோ கோடி முறை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். தியாக பிரம்மம் தியாகராஜ பாகவதர் 450க்கும் மேலே கீர்த்தனைகள் ராகங்கள் படைத்தவர், அவர் 16 கோடி முறை ராமநாம ஜபம் அவருடைய வாழ்நாளில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். காலையில் முழிச்சதுலேருந்து சார் நைட்டு தூங்குற வரைக்கும் ராம ராம ராமன் உள்மனம் ஒழித்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் ராமநாமம் அவர் மனசில் ஒழிச்சுட்டே இருக்கும், மல்டி டாஸ்கிங். 100 பக்கம் அவர் மனசில் புது புது அவரை பற்றி கீர்த்தனைகள் உருவாகிட்டே இருக்கும். அதில் புது புது ராகங்கள் உருவாகும், புது புது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வரும். எப்படி இசைஞானி இளையராஜா அப்படி ராகங்கள் படைக்கிறாரோ, இசைஞானி இளையராஜாவது அவருக்கு வந்து ஒரு சினிமாக்காரங்க வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அவர் பண்ணுறார். இவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு பைசா கூட எதிர்பார்க்காங்க. ராமநாம பக்தி மேலே அப்படியே பிரவாகமாக கடலாக படைத்தவர் தியாக பிரம்மம் தியாகராஜ பாகவதர். ராமநாம புகழையே பாடினார். அவர் வந்து பெரிய சபையில் பாடும்போதே சொல்கிறார், எத்தனையோ மகானுபாவுகள், எத்தனையோ மகான்கள் இங்கே குடியிருக்கீர்கள். சிலர் இந்திரனை புகழ்ந்து பாடுவீர்கள், சிலர் சந்திரனை புகழ்ந்து பாடுவீர்கள், சிலர் பெண்களை புகழ்ந்து பாடுவீர்கள், சிலர் பூக்களை புகழ்ந்து பாடுவீர்கள். என் வாய் என் மனம் ராமனை மட்டுமே புகழ்ந்து பாடும் என்று சொன்ன மாவீரன் தியாக பிரம்மம் தியாகராஜ பாகவதர். அவர் வாழ்ந்த பூமியில் நான் மாமல்லது பெருமை அவர் திருவையார் அவருடைய பகுதி 5 ஆறுகள் போகும் திருவையார் பகுதி என்றுமே சனாதன தர்மத்தில் நிலைத்திருக்கும். அந்த சனாதன தர்ம பூத்து குழுங்க வீர இந்து புருஷர்கள் அதை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். இதுதான் நம்முடைய வீரத்தின் அழகு இந்து சனாதன தர்மத்தில் மிளிர்கிறது. என்றுமே நேர்மையானது வீரமானது நன்மையானது நல்லதையே சிந்திக்க செய்வது சனாதன தர்மம். அந்த தர்மத்தில் இப்போ வந்து வால்மீகி மகரிஷி பிரம்மன் சொன்னவுடனே நான்முக கடவுள் சிருஷ்டிகர்த்தா படைப்பின் நாயகன் பிரம்மபிரானே சொல்லிட்டார். அப்போ நம்ம ராமாயணத்தை கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாரதர் கொடுத்த கீதங்களை பாடணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த அயோத்தி மாநகரம் பார்த்தீங்களா, அதை வந்து தசரத மகாராஜா ஆண்டுகிட்டு வர்றார்.
இந்த தசரத மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகாராஜா. அவர் வந்து அந்த அயோத்தி நகரத்தை அவ்வளோ சிறப்பாக நிர்மாணம் செஞ்சுருக்காரு. இந்த காலத்தில் எப்படி மிகப்பெரிய நகரங்கள் அழகாக நிர்மாணமாயிருக்கோ அந்த மாதிரி அந்த காலத்தில் மிகப்பெரிய நகரமாக அயோத்தி நிர்மாணமாயிருக்கு. அதில் வந்து அவர் கட்டின அந்த அரண் இதில் வந்து நகரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் எல்லா சௌகரியங்களும் உண்டு. அவர் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் உண்டு. அந்த தசரத மகாராஜா சக்கரவர்த்தி கேட்டாலே போதும் எதிரிகள்லாம் நடுநடுங்குவார். அந்த மாதிரி எதிரிகள்லேருந்து பாதுகாக்கிறது மிகப்பெரிய அகழி போர் தளவாடங்கள் எல்லாம் வச்சு வில்வித்தை, வாழ்வித்தை, வேல் வித்தை, ஈட்டி எறிதல் எல்லா மாதிரி கலைகளையும் சிறந்த மா வீரர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அப்பேற்பட்ட மகாராஜாவுக்கு வந்து தான் ராமர் பிறக்கிறார். அவருடைய கதையை ஒன்றும் நம்ம விரிவாக பார்ப்போம். இதே மாதிரி சனாதன தர்மத்தில் வந்து நம்ம பெண்களையும் குழந்தைகளையும் போற்றி வருகிறோம். அதே மாதிரி சனாதன தர்மத்தின் வழியாக நம்ம சிறப்பாக இந்த பாரத பூமியின் மிகப்பெரிய ஆட்சி நடந்து வருகிறது. மதசார்பற்ற, ஜாதி வெறி இல்லாத மிகச்சிறந்த தலைவராகிய மகாத்மா மோடி அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார்கள். அவருடைய ஆட்சி கோடான கோடி வருடங்களுக்கு புகழுடன் ஒழித்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி வந்து ராமருடைய பேரும் வந்து இந்த பூமி உள்ளவர்களும் ஒழித்து கொண்டிருக்கும். அந்த ராமருடைய புகழ் பாடுவதற்கு, ராமருடைய கதைகளை சொல்வதற்கு நமக்கு மிகப்பெரிய கொடுப்பினை உள்ளது. ராமர் கதை சொல்லுவதற்கே நம்ம மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ராமர் கதை கேட்பவர்கள் அதை விட அதிக புண்ணியம் செய்தவர்கள். இந்த புண்ணியங்கள்லாம் வச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராம ராமா, ராம ராமா, ஸ்ரீராமா ஜெய ராம, ஜெய ஜெய ராமா என்று சொல்லி நம்மளுடைய கதையை வந்து கொண்டு போவோம். ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். இன்னும் தொடர்ந்து நிறைய பகுதிகள் வரும். இப்போ தான் நம்ம ராமாயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். பல கதைகள் வரும், பல கதைகள் போகும். அது எல்லாமே மிக சிறப்பாக அமையும். அந்த சிறப்பான வார்த்தைகள், சிறப்பான செயல்கள், சிறப்பான சிந்தனைகள் இதுதான் ராமருடைய அழகு. இது மனசில் மிக சந்தோஷத்தோடு இந்த கதையை சொல்கிறோம். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த கதையை எங்கேயா எழுதி கொடுக்கணுமே, இதை எங்கேயா பப்ளிஷ் பண்ணணுமே, இல்லை ஏதாவது காசு வரணுமே, எந்த சிந்தனையும் கிடையாது. நம்ம உள்ளத்தில் ஒரு பூரிப்போடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு பூர்ண உணர்வோடு, ஒரு டோட்டல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவல்லேருந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே நன்மை பயக்கும். தொடர்ந்து என் கதையை கேட்டுன்னு வாங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு ராமர் கதைகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்து விடுங்கள். இவ்வளோ அருமையான நம்ம கதைகள்லாம் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். ஆனால் வேண்டாத சில விஷயங்கள்லாம் மில்லியன் வியூலாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இனிமையான கதைகள் உங்களை மாதிரி அன்பர்கள், ராம பக்தர்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கும் போகும். ஏன்னா இதில் வந்து இந்த ராமர் கதை எவ்வளோ பேர் சொன்னாலுமே இன்றைக்கி ஒரு எளிய முறை, எளிய நடையல் எல்லாருக்கும் புரிய முடியாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கவிதை ஆளணும், கற்பனை ஆளணும், மிகப்பெரிய சொற்பொழிவு ஆளணும், இல்லை கம்பராமாயணத்தில் அனைத்து ஸ்லோகங்களையும் கருத்து கொடுத்த மனிதனோ கிடையாது. என் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் படிக்கிறோம். கம்பராமாயணம் படிக்கிறோம், வால்மீகி ராமாயணம் படிக்கிறோம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ராமர் கதைகள் உண்டோ அதெல்லாம் கேட்குறோம், நெட்லேருந்து கேட்குறோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு அதில் தோன்ற விஷயங்களை மிக எளிமையாக வந்து நம்ம இப்போ கதைகளாக எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுக்கோம். அதனால் இந்த கதைகளை எல்லாருக்கும் பகிர்ந்தளியுங்கள். நீங்களும் கேளுங்க. தொடர்ந்து கேட்டுகிட்டே வர வர உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும், வெற்றி பெறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படிங்க ராமர் கதையெல்லாம் கேட்டால் சக்ஸஸ் வரும். ராமர் ஸ்டோரிஸ் அ ஃபோக்கஸ். அதில் பார்த்தீங்கன்னா ராமருடைய ஒவ்வொரு காரியமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக செஞ்சுருப்பார். அவர் வந்து அது எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படிம்பாங்க. அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவார். இப்போது நான் வியாபாரத்தில் எப்பயுமே சொல்லுவேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் கோடீஸ்வரர். இந்த நாலு வார்த்தைகள் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடான கோடி வியாபாரங்களும் அடக்கம். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் கோடீஸ்வரனா, நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட், அதோட குவாலிட்டி, அதோட டைம், அதோட டெலிவரி எல்லாமே என்ன ஆஸ் பர் யுவர் ஸ்பெசிஃபிகேஷன், இஃப் யூ டெலிவர், மக்கள் அவங்களை வந்து நம்பி அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. அப்படி நம்பி அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து வியாபாரம் கோடிக்கணக்கில் பெருகும். இதுதான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் கோடீஸ்வரன். அப்படி இருக்கும்போது கொடுத்த வாக்காயை காப்பாற்றும் கோடி மகானாகிய ராமபிரானை நாம் பூஜிப்போம், நேசிப்போம், வணங்குவோம். நன்றி, நன்றி. ராம ராம, ஸ்ரீராம ஜெயம்.